என் அன்புக்குரியவர்களே ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் மக்களுக்கு பல காரியங்களை குறித்து அச்சம் ஏற்படுவது இயல்பு சிலருக்கு இருளை கண்டால் அச்சம் சிலருக்கு வலிய மனிதர்களை கண்டால் அச்சம் சிலருக்கு சில சூழ்நிலைமைகளை பார்த்தால் அச்சம் சிலருக்கு பிசாசை நினைத்தாலே அச்சம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் பிசாசுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் ஒரு வாலிபனாய் வாலிப மகளாய் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்கள் நீங்கள் பிசாசுக்கு பயப்படுகிறீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா சத்துருடைய வல்லமையும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாராம் கூடவே சொல்லுகிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசிங்கள் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பயப்படுகிற எல்லா அந்தகாரக்கிரிகளின் மேல் ஜெயத்தை எடுப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் வியாதியோ வறுமையோ துன்பமோ துக்கமோ சண்டையோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ விசாசின் மூலமாய் வருகிற எல்லா காரியத்தின் மேலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே பரலோக பிதாவே சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தைரியத்தையும் விசுவாசத்தையும் தரும்படியா ஜபிக்கிறேன் உங்கள் வலதுகரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பெரியமானவர்களே எல்லா பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள இயேசு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என் அன்புக்குரியவர்களே இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பைபிள் கால்ஸ்லே சிறு பிள்ளைகளுக்காக ஒரு பைபிள் கோர்ஸ் ஒன்றை நாங்கள் நடத்துகிறோம் இந்த வருஷத்தின் இந்த பைபிள் கோர்ஸுடைய தலைப்பு ஹோலி ஸ்பிரிட் பர்சுத்த ஆவியானவர் சிறு பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம் இறுதி நாளிலே பர்சுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் சென்னையில் வசிப்பீர்கள் என்றால் உங்கள் சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே பசுத்த ஆவியனவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் இந்த பிபிசிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்பாய் கேட்கிறேன் நான்கு வயதிலிருந்து பதினாறு வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் இள வயதிலேயே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளவும் பர்சுத்த ஆவியனவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாட்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான இருக்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் ஆவியானவரின் வல்லமையை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் வல்லமையாய் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பார்கள் இதனால் ஒரு வெற்றியின் காட் பிளஸ் யூ